வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். நீங்கள் தேடுற மீன் குட்டையிலையா கடல் இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ. இஸ் இட் அ பாண்ட் ஆர் அ ஓஷன் அப்படின்றது தான் இந்த மீட்டிங் இந்த வீடியோவோட தலைப்பு. இது வந்து க்ரோ டைஜஸ்டில் அந்த நியூஸ் லெட்டரில் வந்த ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் தான் இது. நீங்கள் இன்னும் க்ரோ டைஜஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா grow.in/digest அடிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ரோ டைஜஸ்டுக்கான அந்த நியூஸ் லெட்டருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வரும். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு நிறையா நாங்கள் ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு இமெயில் அனுப்புவோம். ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் க்ரோ யூடியூப்ல போற எல்லா வீடியோஸுமே ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக போற வீடியோஸ். இதுல எந்த விதமான ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கறது இல்ல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ரிஸ்க் இருக்கு. நீங்க ரிஸ்க் இருக்க தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஷூ பேர், ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வந்து 2 லட்சம் ரூபா. ரொம்ப காஸ்ட்லி இல்ல அப்படின்னு தோணுது இல்ல. ஜான் லாப் பிராண்ட்ல ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒரு ஷூவோட விலை 2 லட்சம் ரூபா. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷமா இருக்குது. ஏன் இவங்களோட ஷூக்கு 2 லட்சம் ரூபா வேல்யூ அப்படின்னா, இவங்க ஒரு ஒரு ஷூவையும் அவங்களோட ஆள் வந்து உங்களோட கால அளவெடுத்து உங்களுக்காகவே அந்த ஷூவை தைப்பாங்க. பிளஸ் அவங்க அந்த ஷூக்கு ஒரு மாடல் மாதிரி ஒன்று, டை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி உட்ல, அதுக்கப்புறம் நீங்க திரும்பி திரும்பி எப்பயாவது ஷூ வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த மாடல் வச்சு அவங்க செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஷூன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப திறம்பட ரொம்ப வருஷமா பிராண்ட் இருக்கிற ஒரு ஆட்கள் உங்களுக்காகவே ஷூவை செய்யறதுனால அந்த மாதிரி ஒரு ரேட். பேசிக்கலி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு ஷூவை வாங்கும் போது எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு அதாவது இந்த ஷூவை பார்த்துக்கிற கேர் பார்த்தீங்கன்னா வேற எதுக்குமே நீங்க கொடுக்க மாட்டீங்க. பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்குது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு லண்டன் கம்பெனி. இந்தியாவிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டு ஷூ இவ்வளவு வேலை அப்படின்னா வந்து யோசிப்பாங்க. பட் லண்டன்ல அதுக்கும் வாங்குறதுக்கு, இப்ப நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் கார் பாக்குறது இல்லையா, ஒரு கஸ்டமைஸ்டா செய்யறாங்க அப்படின் போது அது மத்த காரை கம்பேர் பண்ணும்போது அந்த கார் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்குல்ல. சேம் அதே கான்செப்ட் தான். சில பேருக்கு அது ரொம்ப அதிகமான பிரைஸா தோணலாம். சில பேருக்கு இந்த விலை இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். இந்த ஜான் லாப் டீம் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். லண்டன்ல நீங்க போய் உங்களோட கால அளவு கொடுக்கணும். ஒருவேளை நீங்க மிகப்பெரிய ஆளா இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்க கால அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வுட்ல வந்து லாஸ்ட் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஜான் லாபோட டிசெண்டன்ஸே கூட வந்து அளவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பேசிக்கா ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறதா அவங்க சொல்றாங்க. அதனாலதான் இதுக்கு வந்து இந்த விலை கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. அது தவிர அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஹீல்ஸ் எப்படி இருக்கணும், லெதர் எந்த மாதிரி லெதர் இருக்கணும், கலர் எந்த மாதிரி கலர் இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல எவ்வளவோ ஷூ கம்பெனி வந்துருச்சு. ஈவன் ஜாப் லாப் வந்து முதல்ல கையில தான் தைச்சிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களும் ஃபேக்டரி போட்டாங்க. ஆனா கையில தைக்கிற அளவுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட ஃபேக்டரியில பெருசா கிடைக்கிறது இல்லை. 1980ஸ்ல என்னதான் வந்து ஃபேக்டரி மேட் ஷூஸ் எல்லாம் வந்தாலும் இன்னைக்கும் அவங்களுக்கு கையில தைக்கிற ஷூஸ் தான் வந்துட்டு மரியாதை அதிகமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பெரிய பிராண்டு ஷூக்கெலாம் பார்த்தீங்கன்னா நைக்கி. ஸோ நைக்கி இருக்கும்போது நைக்கிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷூவுமே ஒரு ஃபேக்டரி மேடு தான். பட் இப்போது நம்ம ஜான் லாப்போட ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ செய்யறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 மாசங்கள் ஆகலான்றாங்க. ஆனால் அதே 2-3 மாசத்தில் மில்லியன்ஸ் கணக்கில் நைக்கியில் ஷூ செஞ்சிருவாங்க. நைக்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே ஷூஸ் இருக்குது. கேஷுவல் வேர், ரன்னிங்கு, டென்னிஸ்ஸு, எல்லாத்துக்குமே வந்து ஷூஸ் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க கஸ்டமைஸ்ட் ஷூஸ் எப்பயாவது தான் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப ரேர்னு சொல்லலாம் கஸ்டமைஸ்டு ஷூ, அதாவது ஒரு ஆளுக்குன்னு கஷ்டமா பண்றது. ஸோ பட் நைக்கி ஷூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பு அஃபோர்டபுளா இருக்கு. ஆனா ஜான் லாப் ஷூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. ஆனா நைக்கி ஷூ கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸுக்கு அது அஃபோர்டபுள், பட் நிறைய பேருக்கு அதுவுமே அஃபோர்டபுளா இல்லை. ஸோ ஜான் லாப் ஷூ வாங்குறவங்களுக்கு நைக்கி ஷூ வந்து ரொம்பவே சிறுசா தெரியும். நைக்கி ஷூ வாங்குறவங்களுக்கு ஜான் லாப் ரொம்பவே பெருசா தெரியும். இன்னும் சில பேருக்கு நைக்கி ஷூவே ரொம்ப பெருசா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அவங்களோட ப்ராடக்டோட தரம், இது வந்து இது காஸ்ட்லி இது சீப் அப்படின்னு சொல்றது இல்லை.
அந்த ப்ராடக்ட்டுக்கான தரம் ஒரு மாதிரி இருக்கும். அதில் இன்வால்வ் பண்ண லேபர், அதில் இன்வால்வ் பண்ண ஹவர்ஸ் இன்வால்வ்டு, எல்லா விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இப்போ யார் அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிப்பா? ஜான் லாப் அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்களா, நைக்கி அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூக்கு யார் அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிப்பான்னா கண்டிப்பாக ஜான் லாப் தான். ஆனால் அவங்க எவ்வளோ பேர் கஸ்டமர்ஸ் பிடிக்க போகிறாங்க? ஜான் லாப் கிட்டே எவ்வளோ கஸ்டமர்ஸ் போவாங்க, நைக்கி கிட்ட எவ்வளோ கஸ்டமர்ஸ் போவாங்க? என்னதான் வந்துட்டு ஒரு ஷூவில் அவங்க பெரிய மார்ஜின்ஸ் பண்ணியிருந்தாலும், நீங்கள் நம்பர் ஆஃப் ஷூஸ் வால்யூமில் பார்க்கும்போது என்னதான் மார்ஜின்ஸ் கம்மியாக இருந்தாலும் நைக்கிக்கு தான் ஆக்சுவலி அதிக ப்ராஃபிட் வரும். ஏன்னா மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா பேர், நிறையா மக்களை நீங்கள் பிடிக்கும் போது ஸ்மால் மார்ஜின் வச்சா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துடும். இன்ஃபேக்ட் சார்லி மங்கர் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு ஃபண்ட் நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க போய் ஃபிஷ் பிடிக்கிறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். நீங்க குட்டையில பிடிக்கிறதுக்கும் கடல்ல பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க வந்து ஒரு சூப்பரான ஃபிஷர்மேன் வச்சுக்கோங்களேன், ஒரு திறமையான ஃபிஷர்மேன். இதே நீங்க வந்து ஒரு குட்டையில போய் மீன் பிடிக்கிறீங்க, அந்த குட்டையில 10 மீன் இருக்கு. அப்போ நீங்க என்னதான் சூப்பரா மீன் பிடிச்சாலும் 10 மீன் தான் உங்களோட வலையில மேக்சிமம் சிக்க முடியும். இதே நீங்க கடல்ல போய் மீன் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா நிறைய மீன்கள் உங்களால பிடிக்க முடியும், 100 மீன் கூட பிடிக்க முடியும் உங்களால. ஏன்னா அங்கதான் நிறைய மீன் இருக்கு. நீங்க எங்க தேடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் சூப்பரா ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதை எங்க செய்யறீங்க, அந்த சைஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்றது ரொம்பவே முக்கியம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னதான் வந்து சூப்பரா நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பிடிச்சி பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கான்றதை நீங்க பார்க்கணும். அந்த க்ரோத் பொட்டன்ஷியல் இல்லைன்னா நீங்க என்னதான் ரிசர்ச் பண்ணியிருந்தாலும், அந்த கம்பெனி என்னதான் இருந்தாலும் க்ரோத் இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசா வளர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ நீங்க பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் இருக்கக்கூடியதா வளரக்கூடியதான்னு பார்க்கணும். அது ஆல்ரெடி மெச்சூர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வளர்றதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க கம்பெனியில பெருசா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இருக்கலாம், ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கலாம், ரிசர்ச் சூப்பரா இருக்கலாம், பட் ஆனா அதோட ஃபியூச்சர் க்ரோத்ன்றது ஒரு க்வெஸ்சனா இருந்ததுன்னா உங்களோட க்ரோத்ன்றது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்ன்றது க்வெஸ்சன் தான். ஸோ அதனால எங்க போய் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்றத மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். ஸோ க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்துல, க்ரோத் ஸ்மாலா இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, க்ரோத் நல்லா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட சாராம்சம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க. க்ரோ யூடியூப் சேனல் தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி அப்படின்னு பல லாங்குவேஜஸில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களோட மதர் டங் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்குது, ஆனால் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் க்ரோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நாங்கள் க்ரோவில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும். ட்ரேடிங் வித் க்ரோன்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and all other instruments traded on the stock exchanges.